பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு லீடர் வந்து எங்கிருந்து ஃபார்ம் ஆனார், ஏன் ஃபார்ம் ஆனார், ஒரு நல்ல தரமான ஒரு படைப்புங்க, சும்மா பேருக்கு நான் சொல்ல, தயவு செய்து பாருங்க. மேதகு ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் BS வேல்யூ. எங்க போயிட்டார் இவரு? எங்க காய வச்ச துணியில என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆமா, எதுக்குடி இது? ஆ, நீங்க கலக்கி குடிக்க வேணாம், அதுக்கு தான் இதெல்லாம் ஏர்போர்ட்ல தூக்கி போடுவாங்க. ஐயோ, அப்ப முடியாது. இது என்ன பார்சல்? எதுக்கு பாஸ்போர்ட்ட பார்சல் பண்ணி வச்சிருக்க? நீங்க என்ன முக்கியமானது? நீங்க அத பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். இத ஓபன் பண்றதுக்குள்ள ஃளைட் எடுத்துருவாங்க. ஆ, இப்படியே விளையாடுறமா இருங்க. இங்க நான் தான் பரபரப்பா இருக்கேன். காலையில ஃளைட், கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கீங்களா? ஏதாவது விட்டுட்டு போனா திரும்பி வந்து எடுக்க துபாய்ல உங்க மாமனார் வீடா? உங்க அப்பா எங்க ஷேக்கா இருக்கான். போடி. ஆ, இவர் பெரிய கோடீஸ்வரர், எங்க பண்ண சொல்ல வந்துட்டான். பாய், நாளைக்கு போயிட்டு ஒரு வருஷத்துல திருப்பி வருவேன். சண்டையில பேசின உங்க அப்பா வாயில சம்பாரிச்ச காசுலாம் விட்டடிச்சு மூஞ்ச சேவக்க வைக்கல. ஒரு வருஷம், ஒரு வருஷம் டி. எங்க ஒரு வருஷம் ஆயிருமா? எனக்கு மட்டும் என்ன ஆசையா, உன்னை பாப்பாவெல்லாம் விட்டு போறதுக்கு. நம்ம குடும்பம் இருக்க நிலைமை அப்படி. ஒரு வருஷம் தானடி, இப்படி கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள போயிடும். இதுக்கு போய் நிசாந்தே ஆக வேண்டிய வேலை போய் பாரு. சுவாதி, பால வாங்கிட்டு வந்து காப்பிய போடு. வரேன். பாப்பா, அம்மா சொல்லு. அம்மா. அப்பா சொல்லு. ஒரே ஒரு வாட்டி அப்பா சொல்றா. அப்பா. பாப்பா, அப்பா 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 சொல்றா. ஒரே ஒரு வாட்டி அப்பா சொல்றா. சரி, ஆயா. ஆயா, ஆயா. நாய். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? சுவாதி, போய் வேலை பாரு. ஏய், என்ன டிவி? போய் புக் எடுத்து படிப்போம். அண்ணி, நான் ரேணு வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாப்பா, பாப்பா, நீ விளையாண்டுட்டேரு, அப்பா வந்துடுறேன், விளையாண்டுட்டேரு. மச்சான். ஏ மச்சி. ஊருக்கு போற, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? எங்க மச்சான், டீட் கேப்போன் பயந்து இருப்பான். மச்சான், துபாய் போற, அங்க போயிட்டு பெரிய தொழிலதிபர் ஆயிடுவ, எங்கெல்லாம் மறந்துடாதரா. அப்புறம் என்ன மச்சான், பெட்ரோல்ல தான் குளிப்பான், பிரியாணி தான் சாப்பிடுவான், ஒட்டகத்திலே தான் போவான், ஒரே மஜா தான். மச்சான், வரும்போது மறக்காம பீரு கோடாலி தைலம் அதானே? அப்புறம் எப்ப கிளம்புறீங்க?
நீ தான் கிளம்பணும், மறந்துட்டியா? இல்ல இல்ல, இப்ப இப்ப கிளம்புறீங்கன்னு கேட்டேன். எனக்குறோம் புரியுதுக்கா? அவர் ஃபாரின் போயிட்டாருன்னா வாங்குற சம்பளம் எல்லாமே இங்கே தான் அனுப்புவாருக்கா. நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேங்க்கா. ஆ, புரிஞ்சுக்கோங்க. ஏமாற்ற மாட்டீங்கல்ல? இல்லை இல்லைக்கா. ஆ, உன்னை நம்பி நான் திருப்பி போகிறேன். காசு கேட்டு நான் இங்கே வர்றது இதுவே கடைசியாக இருக்கட்டும். புரிஞ்சுதா? ஆ, காசு கேட்டு வரும்போதெல்லாம் தலையை மட்டும் ஆட்டிடுங்க. வழக்கவும் தெரியணும். நீ வா தங்க, நாம உள்ள போலாம். சுவாதி, ஏ உங்க அம்மா இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஆசையா உன்னை விட்டு போறதுக்கு. அங்க போய் எனக்கு இருக்க போற பெரிய கஷ்டமே உன்னை விட்டு இருக்கிறது தான். உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. நான் அங்கே இருக்கிற டைமுக்கு கரெக்டாக 9 மணிக்கு வீடியோ கால் பண்ணுறேன். அப்புறம் நான் வார வாரம் எள்ளு வேலை கேட்குறேன்னு வேண்டியிருக்கேன். நீ பத்திரமா போயிட்டு வந்தால் போதும். பாப்பா ஒழுங்காக பார்த்துக்கோ. தர்ஷினிய நல்லா படிக்கிறாளான்னு பாப்பா செக் பண்ணிக்கோ. அங்கே எனக்கு சம்பளம் போட்டாங்கன்னா முழுசாக அனுப்புகிறேன். பாதி காசுக்கு வாங்கின கடன்லாம் அடைச்சிரு. ஓவர் டைம் பார்த்து வர பைசால பச்சை நகையெல்லாம் மீட்ரு. நீ இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். நீ பத்திரமா போயிட்டு வா. சரி. ஆனா என்ன, உங்க அம்மாவை நினைச்சாதான் நீ இருக்கும்போதே ஏதாவது சொல்லி சீண்டி என்ன சண்டை போடுறாங்க. நீயும் இல்லைனா என்ன என்ன வாட்டி வதைக்க போறாங்களோ. பரவாயில்ல, உனக்காக தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ணா, ஏன் உங்கள் அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்கல? எங்கள் அம்மா இப்படி ஆனது காரணம் நானும் என் தங்கச்சியும் தான்.
எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் இருந்தாங்க. அவங்க வேலைக்கு போய் இப்படி மாறிட்டாங்க. அவங்க பாசம் காட்டுற விதமே இப்படி தான். அண்ணனுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்து வச்சியாமா? ஆ, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டமா. நல்லா படி, காலேஜ் ஃபீஸ் பத்தி பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. ஐயா, நல்லா இருக்கியா? மா, பத்திரமா இருமா? டைமுக்கு மாத்திரை போடுமா? அப்புறம் அவ கூட கொஞ்சம் கம்மியா சண்டை போடுமா? அது அவளுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நான் பாத்துக்கிறேயா, நீ நல்லபடியா போயிட்டு வா. அப்பாக்கு பாய் சொல்லு, அப்பாக்கு பாய் சொல்லு, அப்பாக்கு பாய் சொல்லு. பத்திரமா இருக்கணும், பத்திரமா பாத்துக்கோ. பை.